அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவன்த்து சோசியல் சயின்ஸ் செகண்ட் டேர்மில் முகலாய பேரரசு அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் பார்க்க போகிறோம். முகலாய பேரரசு ஸோ நல்ல பாடம், நீங்கள் வந்து பெரிய பாடமாக இருக்கும், நீங்கள் படிக்க படிக்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும், கதையாக தான் இருக்கும் சரிங்களா. இதில் வர்ற நீங்கள் வந்து ஆண்டுகள் அப்புறம் இடங்கள் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்க வேணும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த முகலாய பேரரசுகளில் எத்தனை பேரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆறே ஆறு ஒரு பேரரசுகள் அல்லது மாமன்னர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. இவங்க தான் முகலாய பேரரசுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. யார் யார் அப்படின்னா, பாபர், ஹிமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், ஔரங்கசீப் சரிங்களா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பாக்ஷா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. பாக்ஷா அதாவது பீபார், பாபர் ஹச் பிஹெச்ஏ, பா பிஏ கிடையாது பிஹெச்ஏ சரிங்களா. ஹச் ஃபார் ஹிமாயூன், ஏ ஃபார் அக்பர், அடுத்து பாஜ் ஜே ரைட்டா, ஜே ஃபார் ஜஹாங்கீர், அதுக்கப்புறம் பாஜ் ஷா, எஸ் ஃபார் ஷாஜஹான், அடுத்து ஏ ஃபார் ஔரங்கசீப் சரிங்களா. இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, பாட்ஷா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் வந்து பிஹெச்ஏஜேஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இவங்களோட ஆட்சி காலம் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாபர், பாபர் தான் முகலாய பேரரசு வந்து தோற்றுவித்த ஒரு அரசர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட காலம் என்ன அப்படின்னா, 1526 1530 வரைக்கும். ஹிமாயூன், ஹிமாயூனை பொறுத்த வரைக்கும் 1530 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு 1555 வரைக்கும். அப்புறம் அக்பர், அக்பரை பொறுத்த வரைக்கும் 1556 வரைக்கும். அடுத்து ஜஹாங்கீர், ஜஹாங்கீரை பொறுத்த வரைக்கும் 1605 வரைக்கும். அடுத்து ஷாஜஹான், ஷாஜஹானை பொறுத்த வரைக்கும் 1627 வரைக்கும். லாஸ்ட்டாக ஔரங்கசீப், அதாவது முகலாய பேரரசர்களில் மாமன்னர்களில் கடைசியாருனா ஔரங்கசீப், அதுக்கப்புறம் வந்தவங்கலாம் ரொம்ப குட்டி குட்டி அரசர்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க. 1658 வரைக்கும். இதில் உங்களுக்கு வந்து ஒரே ஒரு மாமன்னர் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இடையில கேப் விட்டுருப்பார். 1530 வரைக்கும் ஆண்டிருப்பார். அடுத்த இடையில கேப்பு, கொஞ்சம் கேப்பு, கேப் விட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 கேப் விட்டு 1555 வரைக்கும். ஹிமாயூன் ஏன் வந்து கேப் உழுது அப்படின்னா, இடையில வந்து செர்சா அப்படிங்கிற ஒரு ஒருத்தர் வந்து வருவார், நம்ம வந்து பாடத்தில் வந்து பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா, முகலாய பேரரசை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா, பாபர் அப்படிங்கிறவர் சரிங்களா. பாபர் தான் முகலாய பேரரசு வந்து தோற்றுவிக்கிறார். பாபர் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே எப்படி வராரு அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னால் டெல்லி சுல்தான்கள் வந்து பார்த்துருப்போம் சரிங்களா. டெல்லி சுல்தான்களில் அதாவது அடித்து கிழிச்சு துவைச்சு சைக்கிளோடு, அதாவது அடிமை வம்சம் ஃபஸ்ட்டு, அடுத்து லாஸ்ட்டில் லோடி வம்சம் லாஸ்ட்டாக வந்துருப்பாங்க. இந்த லோடி வம்சம் இருப்பாங்க இல்லையா, இந்த லோடி வம்சத்தில் பிரச்சனை வந்துடும். ஸோ அதனால தான் பாபர் வந்து நம்ம இந்தியாவுக்கு வருவார், அதாவது ஆட்சியை பிடிக்க வருவார் சரிங்களா. நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ முகலாயர் வம்சத்தை பொறுத்த வரைக்கும் இடையில வந்து சூர் வம்சம் வந்து வரும். சூர் வம்சம் பொறுத்த வரைக்கும் இந்த ஹிமாயூன் நான் சொன்னேன் இல்லையா, செர்சா சூரி அப்படின்னு ஒரு வரார் இல்லையா, அவரோட ஆட்சி காலத்தை தவிர அவரோட காலம் வந்து, அதாவது முகலாயரோட காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1526 வரைக்கும் இந்த முகலாய பேரரசு வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு பாபர், பாபர் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் முகலாய பேரரசு நிறுவர் யார் யார் அப்படின்னா, பாபர். அவரோட முழு பேர் அப்படின்னா ஜாகிருதீன் முகமது பாபர், ஜாகிருதீன் முகமது பாபர் சரிங்களா. முகல், அதாவது முகலாய, முகல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பாபரோட மூதாதையர் அவங்கள்ட்ருந்து கண்டறியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பாபரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து தன்னோட தந்தை வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தைமூரோட கொள்ளு பேரன் அப்படின்னு சொல்கிறாங்க. தைமூர் படையெடுப்பு நம்ம வந்து பார்த்துருப்போம் சரிங்களா. தைமூரோட கொள்ளு பேரன் தான் பாபர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தாய் வழியில் அவரோட தாத்தா தாஸ்கண்டை சேர்ந்த யூனுஸ் கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தாய் வழியில் தாத்தா தாஸ்கண்டை சேர்ந்த யூனுஸ் கான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து இவர் வந்து மங்கோலிய அரசர் செங்கிஸ்கானோட 13வது தலைமுறை வாரிசு. மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானோட 13வது தலைமுறை வாரிசு சரிங்களா. நம்ம இந்த கிருஷ்ணதேவராயர் பாமினி வந்து பார்த்துருப்போம், அதில் வந்து செங்கிஸ்கானோட பேரெல்லாம் பார்த்துருப்போம் சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், 1483 பிப்ரவரி 14 வந்து பாபர் வந்து பிறந்திருக்கிறார். இந்த பிறந்த
வருடம் நாள் வந்து நல்லா ஞாபகம்ங்க. ஆல்ரெடி பாபர் பத்தி கேட்டிருக்காங்க. 1483 பிப்ரவரி 14 வந்து பாபர் வந்து பிறந்திருக்காங்க சரிங்களா. இவங்க இவர் வந்து ஜாகிருதீன் முகமது பாபர் அப்படினு சொல்லிட்டு பேர் வந்து சூட்டப்பட்டது. ஜாகிருதீன் முகமது, அதாவது ஜாகிருதீன் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர், ஜாகிருதீன் நம்பிக்கையை காப்பவர் ரைட்டா. இவர் வந்து தன்னோட 12வது வயதில் ஒரு சிறிய அரசு பர்கானா அப்படிங்கிற ஒரு பிளேஸை வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஆனால் அங்கே இருந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து உஸ்பெக்குகள் அப்படிங்கிற ஒரு இனத்துட்டு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த பாபர் வந்து துரத்தி அடிச்சிட்டாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் பாபர் வந்து காபூலோட ஆட்சி பொறுப்பை வந்து பிடிச்சிருக்கிறாரு. காபூல் காந்தகார் அப்படிங்கிறது இப்போ பாகிஸ்தான் இருக்கு இல்லையா, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் வந்து காபூல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. யார் பிடிச்சிட்டா, பாபர் வந்து பிடிச்சிட்டார் சரி. அதுக்கப்புறம் முகலாய பேரரசோட அடித்தளம். ஸோ பாபர் வந்து காபூலில் இருக்கிறப்பயும் தைமூரோட இந்திய படையெடுப்புகள் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிழக்கு, அதாவது இந்தியாவோட கிழக்கு பகுதியை நோக்கி என்ன பண்ணுறாரு படையெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு. 1505 என்ன ஆகுது அப்படின்னா காபூலை வந்து கைப்பற்றுறாரு பாபர் சரிங்களா. அதே ஆண்டில் இந்தியாவை நோக்கி தன்னோட முதற் படையெடுப்பை வந்து மேற்கொள்கிறாரு. எப்போ, அப்போ 1505 தான் இந்தியாவை நோக்கி அவரோட முதற் படையெடுப்பை வந்து மேற்கொண்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மத்திய ஆசிய பகுதியிலையும் இவரோட கவனம் வந்து போயிருக்குது. 1524 வரையிலும் பஞ்சாபை கடந்து அவர் வேறு எங்கேயும் வந்து ஆசைப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாப் அப்படிங்கிறது நம்ம மேப்பில் தெரியும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளேஸ் வரைக்கும் மட்டும்தான் இவர் வந்து பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஆசைப்படலை. ஆனால் என்ன அப்படின்னா ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. யார் அப்படின்னா தௌலத்கான் லோடியோட மகன் திலாவார்கான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி சுல்தானோட மாமனார் ஆலம்கான். இந்த ரெண்டு பேரும், திலாவார்கான் அப்புறம் ஆலம்கான், இந்த ரெண்டு பேரும் யார்கிட்ட வராங்க அப்படின்னா காபூலுக்கு வராங்க. யார்கிட்ட வராங்க, பாபர்கிட்ட வராங்க. அதாவது தௌலத்கான் லோடியை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க சரிங்களா. டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை வந்து பதவி வந்து நீக்கணும், சாரி தௌலத்கான் லோடி இல்லை இப்ராஹிம் லோடியை வந்து பதவி விட்டு தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் வர்றா, திலாவார்கான் அடுத்து ஆலம்கான் சரியா, இவங்க வந்து வர்றாங்க. இந்த ஆலம்கான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இந்த இப்ராஹிம் லோடியோட மாமனார் தான் ஆலம்கான் சரியா. இப்போ வந்து பாருங்கள், இந்த இப்ராஹிம் லோடியை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் பாபர்கிட்ட வராங்க. ஸோ அதனால தான் பாபர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த இப்ராஹிம் லோடியை வந்து போருக்கு வந்து அழைக்கிறார். 1526 முதலாம் பானிபட் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அதாவது பானிபட் அப்படிங்கிற ஒரு இடத்துல போர் வந்து நடக்குது. அதில் பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை வந்து தோற்கடிக்கிறாரு. ஸோ இதில் டெல்லி சுல்தான்களோட ஆட்சி வந்து முடிவுக்கு வருது. அதாவது அடிமை வம்சத்தில் தொடங்கி லோடி வம்சத்தில் வர வந்துச்சு இல்லையா, இந்த லோடி வம்சம் வந்து முடிஞ்சு போச்சு. அப்போ முகலாய பேரரசு அப்படிங்கிற ஒன்று 1526 நம்ம இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா. முகலாய வம்சோட ஆட்சி வந்து ஆக்ராவை தலைநகராக கொண்டு துவங்கியிருக்குது. எந்த பிளேஸ், ஆக்ரா அப்படிங்கிற ஒரு பிளேஸ் சரி. பாபர் தான் நம்ம முகலாய பேரரசு வந்து தோற்றுவிச்சிருக்காரு. பாபரோட இராணுவ ஆக்கிரமிப்புகள் வந்து பார்க்கலாம். அதாவது அவரோட போர் 1527 ராணா சங்கா வந்து தோற்கடிச்சிருக்காரு சரிங்களா. அடுத்து 1527 இந்த ராணா சங்கா வந்து எப்படி எங்கே தோற்கடிச்சிருக்கா அப்படின்னா கான்வா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தோற்கடிச்சிருக்காரு. அப்போ கான்வா போர் அப்படிங்கிறது, அல்லது கன்வா போர் அப்படிங்கிறது 1527. 1528 சந்தேரி போரில் வின் பண்ணிட்டார். 1529 வங்காளம் பீகார் இந்த பிளேஸை சேர்ந்த ஆப்கானிய தலைவர்கள் வந்து யார் வெற்றி கொண்டிருக்கார் அப்படின்னா பாபர் வந்து வெற்றி கொண்டிருக்கார் சரிங்களா. அடுத்து 1530 பாபர் வந்து இறந்து போயிட்டார் சரிங்களா. 1530 பாபர் இறந்து போயிட்டார். 1526 தான் நம்ம இந்தியாவில் வந்து அடித்தளம் போட்டார். ஆனால் 1530 அவரே இறந்து போயிட்டார் சரிங்களா. இவரை பொறுத்த வரைக்கும் துருக்கிய பாரசீக மொழிகளில் இவர் வந்து கொஞ்சம் டேலண்ட்டாக இருந்திருக்கிறாரு. அடுத்து துசிக் இ பாபரி, இவர் வந்து இவரோட சுயசரிதை. துசிக் இ பாபரி அப்படிங்கிறது சுயசரிதை. பாபரியை பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க, பாபரோட சுயசரிதை சரிங்களா. இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்துஸ்தான் பற்றிய தன்னோட கருத்துக்கள், இந்துஸ்தான் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம இந்தியாவை தான் இந்துஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட கருத்துக்கள், விலங்குகள், செடிகள், மரங்கள், மலர்கள், கனிகள் இது குறித்தும் இவர் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாரு. அவரோட
சுயசரிதில் சரிங்களா. அடுத்து செங்கிஸ்கான், செங்கிஸ்கான் வந்து தன்னோட மகன்கள் யார் தகுதியுடையவங்களோ அவரைத்தான் தன்னோட வாரிசாக வந்து நியமிச்சுக்கிறாங்க. அதாவது ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மூத்த மகனை தான் வந்து அரசராக வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஆனால் செங்கிஸ்கான் வந்து என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா தன்னோட மகன்களை யார் இந்த அரசருக்கு அரச பதவிக்கு வந்து தகுதி இருக்கோ அவங்கள தான் நியமிப்பேன் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து வச்சுருக்கிறாரு. ஸோ அதே முறையை பாபரும் பயன்படுத்திக்கிறாரு. தனக்கு பிடித்த மூத்த மகன் ஹிமாயுனை வந்து தன்னோட வாரிசாக அறிவிச்சிருக்காரு. ஸோ பாபருக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா ஹிமாயுன் வராரு சரிங்களா. ஹிமாயுன் பொறுத்த வரைக்கும் இவரோட காலம் என்ன அப்படின்னா 1530 1540 வரைக்கும் ஒரு காலம். அடுத்து ஒரு 15 ஆண்டுகள் கேப்பு 1555 வரைக்கும் ஒரு ஆட்சி காலம் சரிங்களா. இடையில யார் வருவாங்க அப்படின்னா இந்த செர்சா சூரி அப்படிங்கிறவர் வருவார் சரிங்களா. அந்த 1540 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில். ஆனால் இந்த செர்சா வந்து 1545 வரைக்கும் தான் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் வந்த அரசர்கள் எல்லாமே வந்து ஆண்டிருப்பாங்க சரிங்களா. ஹிமாயுனை பொறுத்த வரைக்கும் பாபரோட மகன் தான் ஹிமாயுன் அப்படிங்கிறது சரிங்களா. இவர் வந்து தன்னோட நாடை வந்து ஒரு சில சகோதரர்களுக்கும் பிரித்து கொடுத்துருக்காரு. அவரோட சகோதரர்கள் யார் அப்படின்னா கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி. கம்ரான், ஹிண்டால், அஸ்கார் இந்த மூணு பேருக்கும் அவரோட அரச பகுதியை வந்து பிரித்து கொடுத்துருக்காரு. ஆனால் டெல்லி அரியணை யார் வச்சுருக்கா, ஹிமாயுன் தான் வச்சுருக்காங்க. அந்த அரியணையின் மீதே வந்து இந்த கம்ரான், ஹிண்டால், அஸ்காரி இவங்களுக்கு வந்து என்ன வந்துருக்கு, ஆசை வந்துருக்குது சரிங்களா. இவங்க ஒரு சைடு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு சில போட்டியாளர்களும் இந்த ஹிமாயுனுக்கு வந்து இருந்துருக்குறாங்க. அதில் முக்கியமான ஆள் யார் அப்படின்னா பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியர் செர்சா சூர். ஆப்கானியர் செர்சா சூர் அப்படிங்கிறவர் தான் முக்கியமானவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த செர்சா வந்து 1539 சவுசா அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் 1540 கன்னோசி அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் ஹிமாயுனை தோற்கடிச்சிட்டாரு. சவுசா போர் வந்து 1539, கன்னோசி போர் 1540. இந்த சவுசா போரில் யார் ஜெயிச்சா அப்படின்னா செர்சா தான் ஜெயிச்சிருப்பார். கன்னோசி போர்லையும் யார் ஜெயிச்சிருப்பார் அப்படின்னா செர்சா தான் ஜெயிச்சிருப்பார். அப்போ ஹிமாயுன் வந்து தோற்கடிக்கப்பட்டார். ஸோ என்ன ஆகுது, தோற்கடிக்கப்பட்டால் என்னாகும், அரியணையிலிருந்து தூக்கி வீசப்படுறார். ஸோ ஹிமாயுன் வந்து எங்கே தப்பி ஓடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு தப்பி ஓடுறாரு. ஸோ ஹிமாயுன் வந்து செர்சா சூர்ட்டை தோர்த்துட்டு ஈரானுக்கு வந்து தப்பி ஓடுறாரு சரிங்களா. அடுத்து இந்த ஈரானுக்கு வந்து தப்பி ஓடுறார் இல்லையா. அடுத்து பாரசீக அரசர் சபாவிட் வம்சத்தைச் சேர்ந்த சா தாமஸ்ப் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹிமாயுனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு சரிங்களா. இவர் ஹெல்ப்பில் 1555 டெல்லியை வந்து மீண்டும் கைப்பற்றார். யார், ஹிமாயுன். ஆனால் 1556 டெல்லியில் அவரோட நூலகத்தில் படிக்கட்டுகளில் இடறி விழுந்து இறந்து போயிறாரு. ஸோ படிக்கட்டுகளில் இடறி விழுந்ததாக தடுக்கி விழுந்து இறந்து போயிட்டார் சரிங்களா. இந்த எப்படி இறந்தார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அடுத்ததான் செர்சா, அதாவது ஹிமாயுனுக்கு இடையில் ஹிமாயுன் வந்து தோற்கடிச்சார் இல்லையா செர்சா, அவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. 1540 வரைக்கும் இவரோட காலம். செர்சாவை பொறுத்த வரைக்கும் பீகாரில் சசாரம் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து அசன்சூரி அப்படிங்கிறவர் வந்து ஆண்டு வந்திருக்கிறாரு. அந்த அசன் சூரியோட மகன் தான் இந்த செர்சா சூர் அப்படிங்கிறவர் சரிங்களா. ஹிமாயுனை வந்து இவர் வந்து ஆட்சியிலக்கு செஞ்சுறாரு. ஆக்ராவில் சூர் அப்படிங்கிற ஒரு வம்சத்தை வந்து தொடங்கி வச்சுறாரு. ஹிமாயுனை தோற்கடிச்சிட்டு ஆக்ராவில் சூர் வம்சத்தோட ஆட்சியை வந்து தொடங்கி வச்சவர் யார் அப்படின்னா செர்சா சரிங்களா. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வங்காளத்துலேருந்து சிந்து வரைக்கும், வங்காளத்துலேருந்து சிந்து வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரோட ஆட்சியை வந்து நிரூபிக்கிறார். ஒரு பேரரசை வந்து நிரூபிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் சரிங்களா. அடுத்து இவர் நல்லா ஒரு சீர்திருத்தங்கள்லாம் பண்ணியிருக்கிறாருங்க. நாணயங்கள் நிறுத்தல், அடுத்து முகத்தல் அளவுகளும் தர அளவுப்படுத்திருக்காரு. இதெல்லாம் சும்மா பார்த்துக்கோங்க. செர்சாவோட இதை பற்றி இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பேராகிராஃப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கொடுக்கல சரிங்களா. அடுத்து அக்பர். அக்பர் பொறுத்த வரைக்கும் 1556 1605 வரைக்கும் அக்பர் தான் இருந்திருக்காரு சரிங்களா. 1556 1605 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்கள் வந்து இவர் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறாரு சரிங்களா. 1556 ஹிமாயுன் வந்து இறந்து போயிறாரு. எப்படி இறந்து போனார், அவரோட லைப்ரரியில் படிக்கட்டில் இடறி விழுந்து இறந்து போகிறாரு. இறந்ததுக்கப்புறம் அவரோட 14 வயது மகன் அக்பர் வந்து அரசராக முடிச்சுவிட்டப்படுறாரு. எத்தனை வயசில், 14 வயதில் வந்து முடிச்சுவிட்டப்படுறாரு. 14 வயதில் ஒரு அரசை வந்து ஆட்சி பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
பைராம் கான் அப்படிங்கிற ஒரு பகரா ஆளுநர், பகரா ஆளுநர் முறையை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம் சரிங்களா. இந்த பகரா ஆளுநர் பொறுப்பேற்று வந்து அக்பர் சார்பாக இவர் வந்து ஆட்சி புரிகிறார். ஸோ அக்பர் வந்து அரசராக இருக்கிறாரு, ஆனால் ஆட்சி பண்ணுறவர் யார் அப்படின்னா பைராம் கான் தான் ஆட்சி பண்ணுறாரு சரிங்களா. சூர் வம்சத்தைச் சேர்ந்த ஹெமு அப்படிங்கிற ஒரு தளபதி 1556 டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றிக்கிட்டாரு. 1556 எந்த பிளேஸ் டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றிக்கிறாரு. அதே ஆண்டில் பைராம் கான் என்ன பண்ணுறார் அப்படின்னா பானிபட் போர்க்காலத்தில், அதாவது இரண்டாம் பானிபட் போர் 1556 அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. முதல் பானிபட் போர் எப்போ நடந்துச்சு, 1526 நடந்துச்சு. முதல் பானிபட் போர் யார் யாருக்கு நடந்துச்சு, முகலாய பேரரசை தொடர்வித்த பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் வந்து நடந்துச்சு சரிங்களா. இரண்டாம் பானிபட் போர் பொறுத்த வரைக்கும் பைராம் கானுக்கும், அதாவது அக்பர், அக்பர் தான் சொல்லணும், பைராம் கானுக்கும் யார் யாருக்கும் நடந்திருக்கு, ஹெமுவுக்கும் நடந்திருக்குது. ஹெமு அப்படிங்கிற யார், சூர் வம்சத்தை சேர்ந்தவர் சரிங்களா. ஆனால் ஹெமு வந்து என்ன பண்ணுறாரு, தோற்கடிக்கப்படுறாரு, தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படுறார் ஹெமு சரிங்களா. அடுத்து பைராம் கான் வந்து ஆட்சி புரிகிறார் இல்லையா, இது வந்து அக்பருக்கு பிடிக்கலை. அக்பரோட பேரை வச்சு தான் பைராம் கான் வந்து ஆட்சி பண்ணுறாரு, ஆனால் அக்பருக்கு வந்து பிடிக்கலை. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பைராம் கான் வந்து குஜராத்தில் கொல்லப்படுறாரு. காரணம் யார் அப்படின்னா அக்பர் சரிங்களா. அடுத்து இந்தியாவோட ஒரு பெரும் பகுதியை வந்து என்ன பண்ணுறாரு, அக்பர் வந்து கீழே கொண்டு வர்றாரு தன்னோட கீழே. ஆனால் அக்பர் வந்து பெண் ஆட்சியாளர்கள் மீதும் படையெடுத்துக்கிறாரு. ஸோ ஆண்கள் மீது படையெடுக்காமல் பெண்கள் மீதும் படையெடுத்துக்கிறாரு. என்ன அப்படின்னா அந்த ஆசை சரிங்களா. மத்திய இந்திய பகுதியைச் சேர்ந்த ராணி துர்காவதியை, ராணி துர்காவதியை வந்து பாபர் வந்து தோற்கடித்தார் சரிங்களா. பாபர் வந்து தோற்கடித்தார். இதை வந்து மற்றவர்கள் வந்து விரும்பலை. அடுத்து சாரி பாபர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, இந்த இடத்துல அக்பர்னு சொல்லி வரணும் சரிங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, அக்பருக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வந்து ராணி துர்காவதி வந்து பண்ணலை, ஆனால் இது வந்து மற்றவங்களும் பிடிக்கலை. அடுத்து தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசோட பகர ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ஒரு ராணி சந்த் பிவி இவங்க மேலேயும் அக்பர் வந்து படையெடுத்துக்கிறாங்க. பகர ஆளுநர் என்ன பண்ணிருக்கோம், அரசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அவரோட பேரில் இன்னொருத்தர் ஆட்சி புரிவார். ஸோ இந்த ராணி சந்த் பிவி மேலே அக்பர் வந்து ஆட்சி போர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் இந்த ராணி சந்த் பிவி சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு திறமையான ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றும் பண்ண முடில, இந்த ராணியார் வந்து என்ன பண்ணுறாங்க, சரியான ஒரு ஆப்போசிட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பார்த்து அக்பர் வந்து என்ன சொல்கிறது, மலைச்சு போயிட்டார். சரி பரவாயில்ல, நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்ணார் அப்படின்னா அமைதி உடன்படிக்கை வந்து செய்துவிட்டார். ஸோ அக்பர் யார் கூட அமைதி உடன்படிக்கை செஞ்சுட்டாங்க அப்படின்னா ராணி சன் பிவி கூட உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க சரிங்களா. அடுத்து ஹால்டிகாட் போர். ஹால்டிகாட் போர் அப்படிங்கிறது மேவார் அரசர் ராணா உதயசிங், ராணா உதயசிங் இவர் வந்து அக்பர் வந்து தோற்கடிச்சிட்டாரு. 1568 சித்தூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸையும், 1569 ராந்தம்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸையும் கைப்பற்றிட்டாரு. யார் கூட போர் புரிஞ்சு, மேவார் அரசர் ராணா உதய்சிங் கூட போர் புரிஞ்சு. அடுத்து 1576 உதய்சிங்கோட மகன் ராணா பிரதாப்பை வந்து ஹால்டிகாட் போரில் வெற்றி கொள்கிறாரு. ஸோ ஹால்டிகாட் போரில் யாரை அக்பர் வந்து வெற்றி கொள்கிறார் அப்படின்னா உதய்சிங்கோட மகன் ராணா பிரதாப். எந்த ஆண்டு, 1576 சரிங்களா. அடுத்து இந்த போரில், ஹால்டிகாட் போரில் யார் தோற்கடிக்கப்படுறா, ராணா பிரதாப் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. இருந்தாலும் சேத்தக் அப்படிங்கிற தன்னோட குதிரையில் தப்பிய இந்த பிரதாப் சிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டில் இருந்தவரை போரை தொடர்ந்துருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ராஜபுத்திர அரசர்களோட வீரத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. அடுத்து அரேபியா, தென்கிழக்காசியா, சீனாவுடனான வணிக தொடர்பு. இந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த பேராகிராஃப் வந்து படிக்க வேண்டாம். அரேபியா, தென்கிழக்காசியா, சீனாவுடனான வணிக தொடர்பு வந்து இருந்திருக்குது சரிங்களா. அடுத்து வடமேற்கு படையெடுப்புகள், வடமேற்கு படையெடுப்புகள், வடமேற்கு படையெடுப்புகள். ஸோ உங்களுக்கு மேப்பில் வந்து சொல்கிறேன் பாருங்கள், வடமேற்கு அப்படிங்கிறது என்ன, இந்த காபூல், காந்தகார் இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வடமேற்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. வடமேற்கு படையெடுப்புகள் பார்க்கலாம்.
ஸோ வடமேற்கு படையை பொறுத்த வரைக்கும் அக்பர் வந்து காந்தகார், காஷ்மீர், காபூல் இதை வந்து என்ன பண்ணுறாரு, பேரரசோடு இணைக்கிறாரு. அடுத்து தக்காணத்தில் மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகள் பீரார், காண்டேஸ், அகமது நகரோட சில பகுதிகள் இணைக்கப்படுவதற்கு இட்டு சென்றது அப்படின்னு சொல்கிறாங்க. தக்காணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது நம்ம இந்தியாவோட இந்த பகுதிகள் இந்த இருக்கு பாருங்கள், இந்த நடுவில் இருக்கு இல்லையா, இந்த பகுதிகள் எல்லாமே தக்காணம் பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்து இவரோட எல்லையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வடக்கே காஷ்மீர், தெற்கே கோதாவரி, அடுத்து மேற்கே காண்டகார், கிழக்கே வங்காளம். இதுக்கிடையே இந்த இவரோட எல்லைகள் வந்து முகலாய பேரரசு வந்து பறந்து விரிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 1605 அக்பர் வந்து இறந்து போயிட்டார். அவரோட உடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ராவுக்கு பக்கத்தில் சிக்கந்தாராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஸோ அவரோட கல்லறை எங்கே இருக்குது, சிக்கந்தாராவில் இருக்குது. அக்பரோட கல்லறை சிக்கந்தாராவில் இருக்குது. அடுத்து அக்பரோட கொள்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பின் மூலம், ஸோ அன்பு அப்படிங்கிற ஒன்றை வந்து இவர் வந்து மனசில் வச்சுருந்துருக்காரு சரிங்களா. முஸ்லீம்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிசியா வரியை வந்து இவர் வந்து நீக்கிட்டார். அடுத்து இந்து பயணிகள் மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளையும் இவர் வந்து நீக்கிறார். அடுத்து ராஜபுத்திர உயர்குடி பெண்ணை வந்து திருமணம் செய்துட்டார். ஸோ திருமணம் அப்படிங்கிறது நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த கால அரசர்கள் வந்து, அதில் ராஜபுத்திர உயர்குடி பெண்ணையும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க சரிங்களா. அடுத்து தன்னோட மகனுக்கும் ராஜபுத்திர பெண்ணை வந்து திருமணம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து பேரரசோட உயர் பதவியில் ராஜபுத்திர பிரபுகள் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. அடுத்து ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா மான்சிங் காபூலோட ஆளுநராக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க சரிங்களா. காபூல் அப்படிங்கிறது அந்த பாகிஸ்தான் பகுதியில் இருக்கிற ஒரு பகுதி. அடுத்து சூபி துறவி சலீம் சிஸ்டி, அடுத்து சீக்கிய குரு ராம்தாஸ் அக்பரோட அவையில் வந்து இருந்துருக்காங்க. இவரோட மதிப்பை வந்து அவங்க வந்து பெற்றுக்கிறாங்க. யார் யார், சூபி துறவி, சலீம் சிஸ்டி, சீக்கிய குரு ராம்தாஸ் சரிங்களா. அடுத்து குரு ராம்தாஸுக்கு அமிர்த சரஸில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்தில் பின்னர் ஹர்மிந்தர் அப்படிங்கிற கருவறை வந்து கட்டப்பட்டிருக்குது. ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை சரிங்களா. அக்பர் வந்து யாருக்கு பரிசாக கொடுத்துருக்கா, குரு ராம்தாஸுக்கு பரிசாக கொடுத்துருக்குறாங்க. எங்கே, அமிர்தசரஸில் இருக்கிற பிளேஸில் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை கட்டப்பட்டிருக்குது. அடுத்து புதிய ஒரு நகர் பதேப்பூர் சிக்ரியில் அக்பரால் இபாதத் கானா அப்படிங்கிற ஒரு மண்டபம் வந்து கட்டப்பட்டிருக்குது சரிங்களா. பதேப்பூர் சிக்ரியில் இபாதத் கானா அப்படிங்கிற ஒரு மண்டபம், அங்கே அறிஞர்களும் மற்றவர்களும் வந்து உரையாடி இருக்கிறாங்க சரிங்களா. அடுத்து பண்பாட்டு பங்களிப்பு, அக்பரை பொறுத்த வரைக்கும் பண்பாட்டு பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து இவரோட நூலகத்தில் 4000 மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள், சொந்த நூலகத்தில் 4000 மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் வந்து இருந்ததாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு அறிஞர்கள் வந்து இவர் வந்து ஆதரிச்சிருக்கிறார் சரிங்களா. அபுல் பாசல், அப்துல் பெய்சி, அப்துல் ரஹீம் கான், ஈ கான், இந்த நூலாசிரியர்கள்லாம் சிறந்த கதை ஆசிரியர்கள். பீர்பால், அடுத்து திறமையான அதிகாரிகள் ராஜா தோடர்மால், ராஜா பகவந்தாஸ், ராஜா மான்சிங், இதெல்லாம் அக்பரோட அவையில் இருந்திருக்கிறாங்க சரிங்களா. அடுத்து பாடலாசிரியர் மற்றும் இசை மேதை தான்சன் இவரோட அவையில் இருந்திருக்கிறாங்க. ஓவியர் தஸ்வந்த் இவரோட அவையில் வந்து இருந்திருக்கிறாங்க சரிங்களா. அடுத்து அக்பர் வந்து பார்த்துட்டோம். அடுத்துதான் ஜஹாங்கீர். ஜஹாங்கீரை பொறுத்த வரைக்கும் இவரோட காலம் 1605 1627 வரைக்கும் சரிங்களா. அக்பர் அவரோட ராஜபுத்திர மனைவிக்கு பிறந்த ஒரு இளவரசர் தான் இந்த சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் சரிங்களா. ஜஹாங்கீர் அப்படிங்கிறது சலீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரோட முழு பேர் என்ன அப்படின்னா சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர். உலகத்தை கைப்பற்றியவர் ஜஹாங்கீர் அப்படின்னா உலகத்தை கைப்பற்றியவர் அப்படின்னு சொல்லி பொருள் சரிங்களா. இந்த பேருக்குரிய அர்த்தம் வந்து தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இவரை பொறுத்த வரைக்கும் அரசு அந்த அரசு ஆட்சி பண்ணுறத விட இவர் வந்து இந்த கலை, ஓவியம், தோட்டங்கள், மலர்கள் இது மேலே தான் இவருக்கு வந்து ஈடுபாடு வந்து அதிகமாக இருந்திருக்குது. அதனால தான் ஜஹாங்கீரோட மனைவி நூர்ஜஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய மெஹருநிசா அப்படிங்கிறவங்க தான் அரசாட்சி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஹாங்கீரோட மனைவி தான் இந்த நூர்ஜஹான் அல்லது மெஹருநிசா. ஸோ அழகாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஜஹாங்கீரோட மகன் குஸ்ரு, ஜஹாங்கீரோட மகன் குஸ்ரு இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த குஸ்ரு வந்து ஜஹாங்கீருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறார்
சரிங்களா. இந்த ஆப்போசில் இருக்கிற குஸ்ருவுக்கு சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறாரு. ஸோ ஹெல்ப் பண்ணுறதுனால குரு அர்ஜுன் சிங்கை போட்டு தரணும் அப்படின்னு சொல்லி அதாவது தூக்கிலிடும்படி ஜஹாங்கீர் வந்து உத்தரவிட்டார். ஸோ குரு அர்ஜுன் சிங் கொல்லப்படுறாரு. ஸோ இதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா, இவர் சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங், அப்போ சீக்கியர்கள் வந்து இவருக்கு ஆப்போசில் இருப்பாங்க இல்லையா, இவர் வந்து ஒரு முஸ்லீம், யார் முகலாயர்கள் வந்து இந்த ஜஹாங்கீர் வந்து ஒரு முஸ்லீம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சீக்கியர்களுக்கும் முஸ்லீம்க்கு இடையே வந்து ஒரு பிரச்சனை வந்து வருது. எந்த காரணத்துக்காக, இந்த குரு அர்ஜுன் சிங்கை யார் கொல்ல சொல்கிறா, ஜஹாங்கீர் வந்து கொல்ல சொல்லிட்டாரு அந்த ஒரு காரணத்துக்காக. அடுத்ததான், இதன் காரணமாக நிறைய வந்து வணிக ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இழக்கிறாங்க முகலாயர்கள் வந்து. அடுத்து ஜஹாங்கீர் வந்து அகமது நகர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து கைப்பற்றாங்க. இருந்தாலும் அவரோட அந்த அகமது நகர் வந்து ஒரு பிரச்சனையாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜஹாங்கீர் தான் நம்ம இந்தியாவில் முதல் முறையாக ஆங்கிலேயர்கள் வர்றதுக்கு அக்செப்ட் பண்ணவர் யார் அப்படின்னா ஜஹாங்கீர் தான். சரிங்களா, ஜஹாங்கீர் போர்ச்சுகீஸருக்கு பின்னர் ஆங்கிலேயர்களுக்கு வணிக உரிமையில் வந்து வழங்கினார். இவர் தான் ஆங்கிலேயர்களுக்கு வணிக உரிமையில் வழங்குகிறாங்க. இங்கிலாந்து அரசர் முதலாம் ஜேம்ஸோட பிரதிநிதி தாமஸ் ரோ இவர் வந்து ஜஹாங்கீரோட அரசவைக்கு வந்து வருகை படுறாரு. ஃபஸ்ட்டே ஒருத்தர் வந்து வந்திருப்பார், ஆனால் இவர் வந்து ரெக்கெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் தாமஸ் ரோ வருவார், அப்போ வந்து ரெக்கெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிடுவார். ஸோ இந்த ஜஹாங்கீரோட அக்செப்ட் வாங்கினதுக்கப்புறம் முதல் வணிக மையத்தை வந்து சூரத்தில் வந்து நிறுவுவாங்க ஆங்கிலேயர்கள். சரிங்களா, அப்போ ஆங்கிலேயரோட முதல் வணிக மையம் எங்கே அப்படின்னா சூரத்தில் நிறுவப்பட்டிருக்குது. அடுத்ததாக ஷாஜஹான். ஸோ ஜஹாங்கீரோட மகன் ஷாஜஹான், ஷாஜஹான் அல்லது குர்ரம். சரிங்களா, ஷாஜஹான் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா உலகத்தின் அரசர் அப்படின்னு சொல்லி பொருள், உலகத்தின் அரசர். சரிங்களா, இவரை பொறுத்த வரைக்கும் அகமது நகருக்கு, அகமது நகரை வந்து அவங்க அப்பா ஜஹாங்கீர் வந்து ஆல்ரெடி வந்து பிடிச்சிருப்பார். இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிராக படையெடுத்து வந்த 1632 இதை வந்து இணைச்சிக்கிட்டார். சரிங்களா, அகமது நகரை. அடுத்து பீஜப்பூர் கோல்கொண்டா இந்த பகுதியும் கைப்பற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லாங்க. இந்த சமயத்தில், இந்த பீஜப்பூரும் கோல்கொண்டாவும் கைப்பற்றப்பட்ட சமயத்தில் மராத்திய போர் தளபதிகள் ஷாஜி பான்ஸ்லே, ஷாஜி பான்ஸ்லே அப்படின்னா யார் அப்படின்னா சிவாஜியோட தந்தை. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்கான அரசர்கள்ட்ட பணியில் சேர்றாங்க, யார்கிட்ட, தக்கான அரசர்கள்ட்ட. அடுத்து ஆயிரத்தி 1657 ஷாஜஹானுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. ஸோ அவங்களோட நான்கு மைந்தர்களுக்குள்ளே வாரிசுரிமை போர் வந்து நீடித்தது. யார் அடுத்த அரசர் அப்படிங்கிற ஒன்று வந்து வருது. நான்கு மைந்தர்கள் யார் அப்படின்னா தாரா சூஜா முராத் அடுத்து அவுரங்கசீப். இந்த அவுரங்கசீப் அப்படிங்கிற ஒரு கொடூரமான அரசர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தாரா சூஜா முராத் இந்த மூன்று பேரையும் போட்டு தள்ளிட்டு என்ன பண்ணுறாரு, ஆட்சியே பிடிச்சிடாரு அவுரங்கசீப். சரிங்களா, அடுத்து தன்னோட வாழ்நாளில் தன்னோட அப்பாவையே வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அவுரங்கசீப் வந்து கைது பண்ணிடுறாரு. தன்னோட வாழ்நாளில் இறுதி 8 வந்து ஷாஜஹான் வந்து ஒரு கைதியாக ஆக்ரா கோட்டையில் உள்ள சாபர்ஜ் அரண்மனையில் கழிச்சிருக்கிறாரு. சரிங்களா, யார் காரணம் அப்படின்னா இந்த அவுரங்கசீப் தான். அவுரங்கசீப் கொடூரமான ஒரு அரசர். 1658 1707 வரைக்கும் அவரோட மதம் சார்ந்த நம்பிக்கையில் வந்து ரொம்ப உக்கிரமாக வந்து இருந்திருப்பார். சரிங்களா, இந்துக்களை வந்து ரொம்ப இது பண்ணியிருப்பார். இவர் ஏன்னா முஸ்லீம். சரிங்களா, முகலாய மன்னர்களில் அதாவது முகலாய மாமன்னர்களில் கடைசி அரசர் தான் அவுரங்கசீப் படுகிறார். தன்னோட தந்தையை வந்து என்ன பண்ணுறாரு, சிறைப்படுத்துகிறாரு. அடுத்து ஆலம்கீர் அதாவது உலகை கைப்பற்றியவர் அப்படிங்கிற ஒரு பேரோட பட்டத்தை சூட்டுகின்றார் ஆலம்கீர். அவுரங்கசீப் உலகத்தை கைப்பற்றியவர், இதே ஜஹாங்கீர் அப்படின்னா உலகத்தின் அரசர், சாரி ஜஹான் அப்படின்னா உலகத்தின் அரசர். சரிங்களா, அடுத்து இவர் ஜஹாங்கீர் அதாவது தன்னோட தாத்தா தான் ஜஹாங்கீர். சரிங்களா, ஜஹாங்கீரை போல கலைகளின் மீது ஆர்வம் கொண்டவராகவோ தந்தை ஷாஜஹானை போல கட்டிடக்கலையில் நாட்டம் கொண்டவரோ இல்லை, மாறாக தன்னோட மத மேலே வந்து இவர் வந்து ரொம்பவே உக்கிரமாக வந்து இருந்திருக்கிறார். சரிங்களா, இந்துக்கள் மீது ஏற்கனவே கேன்சல் பண்ணியிருந்தா ஜிசியா வரி வந்து விதிக்கிறார், ஜிசியா வரி. அடுத்து இந்துக்களை வந்து அரசு பணிகளில் அமர்த்துவது வந்து இவர் வந்து தவிர்த்துட்டார். 1658 1681 இடைப்பட்ட காலத்தில் வட இந்தியாவில் இருந்த அவுரங்கசீப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்டேலர்கள், சீக்கியர்கள், ஜாட்டுகள், சாத்னாமியர்கள் இவங்களெல்லாம் கலகங்களை வந்து அடக்கிறார். அடுத்து வடகிழக்கில் இவர் மேற்கொண்ட விரிவான நடவடிக்கைகள் காரணமாக காமரூபாவை சேர்ந்த அகோம் அரசுடன் போர் ஏற்பட காரணமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா,
அடுத்து ஆனால் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அவுரங்கசீப்புக்கு ஆப்போசிட் யார் வராங்க அப்படின்னா சிவாஜி வந்து வருவார். ஸோ சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் ஆகவே ஆகாது சரிங்களா. சிவாஜி வந்து இவருக்கு வந்து இவரோட ஆட்சி கவுள்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக யாருங்க அப்படின்னா சிவாஜி தான். இளவரசர் அக்பர் சிவாஜியின் மகன் சாம்பாஜியுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டார். ஸோ இளவரசர் அக்பர் அப்படின்னா அவுரங்கசீப்போட மகன் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இளவரசர் அக்பர் வந்து என்ன பண்ணுறாரு, சிவாஜியோட மகன் சாம்பாஜியோட ஒப்பந்தம் மேற்கொள்கிறாரு. இதனால் 1689 அவுரங்கசீப் தக்காணம் செல்ல நேர்ந்தது. தக்காணத்தில் அவுரங்கசீப் பிஜப்பூர் கோல்கண்டா இந்த அரசில் வந்து பணிய வைக்கிறார். இவர் வந்து பெரிய அரசர் இல்லையா, பணிய வச்சிட்டார். அடுத்து சிவாஜி 1674 தம்மை மராத்திய நாட்டின் பேரரசராக அறிவிச்சுக்கிட்டார். 1674 தம்மை மராட்டிய நாட்டோட பேரரசராக அறிவிச்சுக்கிட்டார். அடுத்து தென்மேற்கில் சிவாஜியோட எழுச்சி வந்து இந்த அவுரங்கசீப்பால் கட்டுப்படுத்த முடியலை. ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்கார் சிவாஜி சரிங்களா. ஆனால் சிவாஜியோட மைந்தர் பட்டத்து இளவரசர் சாம்பாஜியை இவர் வந்து கைது பண்ணி சித்திரவை செய்து கொன்றுறாரு. யார், அவுரங்கசீப். தன்னுடைய 90வது வயதில், அதாவது 1707 என்ன ஆகுது அப்படின்னா அவுரங்கசீப் இறந்து போகிறாரு சரிங்களா. அது வரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னா தக்காணத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. அடுத்து இந்த அவுரங்கசீப் ஆட்சியில் ஆங்கிலேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மதராஸ், சென்னை, அதாவது மதராஸ் அப்படின்னு சென்னை, கல்கத்தா, பம்பாய் இந்த இடங்கள்லாம் வணிக மையங்களை நிறுவிட்டாங்க. அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரியில் வணிக மையங்களை நிறுவிக்கிட்டாங்க. இதோட இந்த அவுரங்கசீப்போட இந்த முகலாய பேரரசு, அதாவது பேரரசர்கள் அப்படிங்கிற ஒன்று வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்து முகலாயர்கள் நிர்வாகம். நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் பேரரசர் தான் எல்லாமே. பேரரசர் அவர் தான் எல்லாமே. அவர் தான் சட்டத்தை ஏற்றுவார், அவர் தான் நீதி கொடுப்பார், படைகளோட தலைமை தளபதி அவர் தான். அடுத்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு குழு வந்து வச்சுருக்கிறாரு. யார் யார் அப்படின்னா வக்கீல் அப்படிங்கிறது பிரதம மந்திரி, வஜீர் அல்லது திவான் வருவாய்த்துறை மற்றும் செலவுகள், மீர் பாக்ஷி இராணுவத்துறை அமைச்சர், மீர் சமான் அரண்மனை நிர்வாகத்தை கவனிப்பவர், குவாஜி தலைமை நீதிபதி, சதா உஸ் சுதூர் இஸ்லாமிய சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தியவர் சரிங்களா. இதெல்லாம் சும்மா பார்த்துக்கோங்க. அடுத்து மாகாண நிர்வாகம். மாகாண நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் பேரரசு அப்படிங்கிறது பல சுபாக்கள் அப்படிங்கிறது மாகாணங்கள் சரிங்களா. இந்த சுபாக்களை வந்து ஆட்சி புரியவர் யார் அப்படின்னா ஒரு அதிகாரி, இவர் வந்து சுபேதார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து ஒவ்வொரு சுபாவும் பல சர்க்கார்களாக பிரிக்கப்பட்டது. சர்க்கார் அப்படிங்கிறது மாவட்டம் சரிங்களா. அடுத்து இந்த சர்க்கார்கள் வந்து பர்கானக்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. பர்கானக்கள் அப்படிங்கிறது கிராமங்களை உள்ளடக்கிய பிரிவு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. அடுத்து உள்ளாட்சி நிர்வாகம். உள்ளாட்சி நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் நகரங்களும் பெருநகரங்களும் கொத்தவால் அப்படிங்கிற ஒரு அதிகாரிகளாக நிர்வகிக்கப்பட்டிருக்குது. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து படை நிர்வாகம் வேணாம். அடுத்து மண் சப்தாரி முறையை வந்து அறிமுகம் செஞ்சவர் யார் அப்படின்னா அக்பர். இதை நல்லா வந்து பார்த்துக்கோங்க. இந்த முறையில் பிரபுக்கள், இராணுவ அதிகாரிகள், குடிமைப்பணி அதிகாரிகள் இவங்கள்லாம் இந்த பணிகள் தனித்தனியாக இருந்திருக்குது. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரே பணியாக மாற்றப்பட்டிருக்குது. அதுதான் மண் சப்தாரி முறை. இந்த பணியில் உள்ள மண் சப் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மண் சப்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாட், சவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு விஷயங்களை வந்து சார்ந்திருக்காங்க. சாட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவரோட தகுதியை வந்து குறிக்கிறது. சவார் அப்படிங்கிறது மண் சப்தார் பராமரிக்க வேண்டிய குதிரை வீரர்கள் எண்ணிக்கை. ஸோ அப்போ என்ன, வரி வாங்குறது, குதிரையை இது பண்ணுறது, எல்லாமே வந்து மண் சப்தாரி முறை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து குதிரை திருட்டை தவிர்ப்பதற்காக குதிரைகளுக்கு முத்திரிடும் முறை வந்து இருந்திருக்கா சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து நில வருவாய் நிர்வாகம். அக்பரோட வருவாய்த்துறை அமைச்சர் ராஜா தோடர்மால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெர்ஷா அறிமுகம் செஞ்சால் ஒரு முறையை வந்து பின்பற்றிருக்கிறாரு. அடுத்து ஜப்த் முறை வடக்கு வடமேற்கு மாகாணங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது. அடுத்து 10 காலத்திற்கு சராசரி விளைச்சலில் 1/3 அரசுக்கு வரியாக செலுத்தணும் சரிங்களா. அடுத்து ஷாஜானோட காலத்தில் ஜப்த் அல்லது ஜப்தி அப்படிங்கிற இம்முறை வந்து தக்கான மாகாணங்களுக்கும் நீடிக்க பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சும்மா பார்த்துவோங்க. அடுத்து முகலாய பேரரசுகள் பழைய இக்தா முறையை ஜாகிர் என புதிய பெயரிட்டு செயல்படுத்தினார் சரிங்களா. அடுத்து இந்த ஜாகிர் அப்படிங்கிறது ஜாகிர்தாரர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அதிகாரி. மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி வந்து அமில் குஜார். மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரி அமில் குஜார். அடுத்து துணைநிலை அதிகாரிகள் யார் அப்படின்னா பொட்டாதார், கணுங்கோ, பட்வாரி, முக்காதாம் சரிங்களா. அடுத்து ஜமீன்தாரி முறை. ஜமீன்தாரி பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலங்கள் வந்து சுயயூர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து சமய கொள்கை. சமய கொள்கையை பொறுத்த வரைக்கும் அக்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தீன் இலாகி, அதாவது தெய்வீக கோட்பாடு அப்படிங்கிற ஒன்று வந்து அவர் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ஆனால் அவருடைய முடிஞ்சு போயிருக்கும். சாரி, அக்பரோட கொள்கையை வந்து ஜஹாங்கீரும் ஷாஜஹானும் பின்பற்றிருப்பாங்க. இந்த தீன் இலாகி அவருடைய முடிஞ்சிருக்கும். அடுத்து கலை, கட்டிடக்கலை முக்கியமான ஒன்று. ஆக்ரா, பியானா, டோலாப்பூர், குவாலியர், கியூல் இந்த பகுதிகளில் கட்டடங்களை வந்து இந்த மோலாயர்கள் வந்து கட்டியிருக்கிறாங்க. அடுத்து ஹிமாயனோட டெல்லி அரண்மனை தீன் இ பானா. ஹிமாயனோட டெல்லி அரண்மனை தீன் இ பானா, இது ஷெர்ஷாவில் இடிக்கப்பட்டிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த இடத்துல ஷெர்ஷா புராண கிலா அப்படிங்கிற ஒரு இதை வந்து கட்டடத்தை வந்து கட்டியிருக்கிறாங்க. அடுத்து ஷெர்ஷாவோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான நினைவுச்சின்னம் என்ன அப்படின்னா பீகாரில் சசாரம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கிற கல்லறை. அடுத்து திவான் இ காஸ், திவான் இ ஆம், பஞ்ச் மஹால், அதாவது பிரமிடு வடிவிலான ஐந்து அடுக்கு கட்டிடம் தான் பஞ்ச் மஹால். அடுத்து ரங் மஹால், சலீம் சிஸ்டியோட கல்லறை, புலந்தர் வாசா, இதெல்லாம் அக்பரால் கட்டப்பட்டவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சிக்கந்தராவில் இருக்கிற அக்பரோட கல்லறை கட்டட பணிகள் வந்து ஜஹாங்கீர் வந்து நிறைவு செஞ்சுருக்காங்க. அடுத்து ஆக்ராவில் நூர்ஜஹானோட தந்தை இம்மத் உத்தௌலாவோட கல்லறையும் அக்பர் வந்து கட்டியிருக்கிறாரு. சரிங்களா, சாரி, ஜஹாங்கீர் வந்து கட்டியிருக்கிறாரு. அடுத்து முகலாய பேரரசோட புகழ் வந்து பார்த்திங்கன்னா ஷாஜஹான் காலத்தில் தான் உச்சத்தை வந்து எட்டிருக்கு. ஏன்னா நிறைய கட்டடங்கள் வந்து கட்டியிருப்பார். நவரத்தின கற்கள் பதிக்கப்பட்ட மயிலாசனம் தயாரிக்கப்பட்டது இந்த முகலாயர் காலத்தில் தான். அடுத்து யமுனை நதிக்கரையில் உலக புகழ் பெற்ற தாஜ்மஹால் இப்போயும் இன்றளவும் வந்து உலக அதிசயங்களில் ஒன்றாக வந்து பார்க்கப்படுது. அடுத்து ஆக்ராவில் முத்து மசூதி, அதாவது மோதி மசூதி, டெல்லியில் மிகப்பெரிய ஜும்மா மசூதி, இதெல்லாம் ஷாஜஹானால் கட்டப்பட்டது. அதனால தான் ஷாஜஹானோட காலம் என்ன சொல்கிறாங்க, ஒரு உன்னத நிலையை வந்து அடைஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அவுரங்கசீப்லாம் ஒன்றும் அவ்வளோ கட்டலை. அடுத்து அவுரங்கசீப்போட மகன் ஆஜம் ஷா, இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுரங்காபாத்தில் பிபிகா மக்பாரா அப்படிங்கிற ஒரு கல்லர் வந்து கட்டியிருக்கிறாங்க, அவரோட அம்மாவை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி. அடுத்து செங்கோட்டை. செங்கோட்டை வந்து லால் குயிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. செங்கோட்டையை டெல்லியில் வந்து இருக்குது. முகலாய பேரரசரோட வாழ்விடம் தான் செங்கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. 1639 பேரரசர் ஷாஜஹானால் மதில்களால் சூழப்பட்ட தன்னோட தலைநகர் ஷாஜஹானாபாத்தில் கட்டப்பட்ட ஒரு அரண்மனை தான் இந்த செங்கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோட்டை சிவப்பு நிற கற்களால் கட்டப்பட்டது, அதனால் செங்கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாடம் வந்து முடிஞ்சு, கொஞ்சம் பெரிய படமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 2-3 தடவை வாசிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கும். நன்றி.